கஷ்டப்படும் போது ஒரு குடும்பத்துல உதவி செய்யிறது வந்து தாய் மாமன் மட்டுமே அப்படி நிறுத்துறீங்க ஒண்ணையும் எடோ சின்ன குழந்தை கண்ண அப்படி குத்திரும் நான் ரசிக்கிறதுன்றது வேற உண்மைய தெரிஞ்சிக்கிறதுன்றது வேற மிஸ்டர் ஹம்சா வாங்க ஹாய் ஹம்சா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இவரும் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஜிகி ஜிகி இல்லையா இவரது கொஞ்சம் பக ஜிகி பக ஜிகி தக்கஜிகி 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி ஃபீல் பண்றீங்க ஒரு மேடையில நான் இப்ப கால் எடுத்து வச்சிருக்கோம் மென்டர்ஸ் முன்னால நாம பாட போறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த எபிசோடோட கடைசி 퍼ஃபார்மன்ஸ் வேற இந்த 퍼ஃபார்மன்ஸ்ல நீங்க கிட்டத்தட்ட 15 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டீங்கனா வேற லெவல் அதுக்கு அப்புறம் மத்த டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் பார்த்து போறோம் பாட ஆரம்பிச்சிடுவாங்க மத்த டீம் மென்டர்ஸ் வந்து சந்தோஷப்படுவாங்க என்ன 퍼ஃபார்மன்ஸ் பண்ண போறோம் என்ன பாட்டு சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே பிகில் இது என்ன படம் பிகில் 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 சினிமா பிகில் அதுக்கு தான் கேட்டேன் ஓகே நிறைய பேச வேண்டியிருக்கு ஓ ஓகே அப்படியே ஏஆர்மன் வாய்ஸ் எடுத்து பாருங்க ஓகே மாதரே அம்சா சும்மா அம்சமா பர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அம்சமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க எங்க பாஞ்சு பாஞ்சு போயிட்டே இருக்கீங்க எப்படி நாம மியூட் பண்ணிட்டு பார்த்தா அப்படியே கவுண்டமணி சாரோட பாடி லாங்குவேஜ் அப்படின்னு யாரோ சொன்னாங்க அப்படி சொல்லக்கூடாது நம்ம அம்சா வந்து ஏறமா சரி சரி நாங்கள் வந்து கமெண்ட்ஸ் கேட்கலாமா ஆ ஏன் நடுக்கமா இருக்கீங்க ஃபர்ஸ்ட் மேட் ஃபர்ஸ்ட் மேட் அப்படி தெரியலையே பாடும்போது பேசும்போது தான் ஃபர்ஸ்ட் மேடையா சொல்லுங்க சார் யோசிச்சிட்டு கார் அவர் யாருக்கா கொடுத்தாரோ நல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இதுதான் முத முதல்ல பாடுறீங்களா அதுக்கு ரொம்ப பாராட்டுகள் உண்மை நினைச்சேன் பிரசனா நீங்க சொல்வீங்க ஓ என்ன என்கரேஜிங்கா பேசுவீங்க நீங்க இல்ல உண்மையாலுமே நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இந்த அளவுக்கு பாடல அதான் ஓபனா உண்மையா சொல்லணும் நான் இந்த மாதிரி ஒரு பாட்டு எடுத்து நீங்க பாடுறீங்க இல்லையா என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நான் தாளம் தப்பு பண்ணேன் எனக்கு பாடுறது பயங்கர பதட்டமா இருந்தது ரொம்ப ஐயோ என்ன இப்படி பாடிட்டேனா தப்பா பாடினான்னு கூட தெரியாத அளவுக்கு ஒண்ணுமே புரியாம போய் அப்படிலாம் ஆச்சு அதனால அதை கம்பேர் பண்ணும்போது நீங்க ரொம்ப நல்லா பாடினீங்க ஆனா என்னன்னா கொஞ்சம் அந்த ஸ்ருதியெல்லாம் வந்து கொஞ்சம் நிறைய மிஸ்டேக் இருந்தது வாய்ஸ் அருமையான வாய்ஸ் நல்லா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான சாங்லாம் உங்களுக்கு வாய்ஸில் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதை விட இன்வால்மெண்ட்டு அப்பப்போ இருமோ ஒரு டான்ஸ் பட் ரொம்ப நல்லா அது என்னதோ ரொம்ப ஃபேன் ஆகிட்டேன் நான் நான் இப்படிலாம் பண்ணிட்டேன் நான் அப்படி நிறுத்துறீங்க ஒன்றையும் நடுவில் சின்ன குழந்தை கண் அப்படி குத்திடும் அது மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் மற்றபடி அங்கே போயிட்டார் சார் இங்கே வாங்க ஐயா பேசும்போது பின்னால போயிருவாரு அதை நம்ம கவனிச்சிக்கலாம் விடுங்க ஃப்ரீயாக விடுங்க நான் வைக்கிறேன் இப்போது அதாவது இந்த முதல்ல என்னோடய கேள்வி வந்து இந்த ஜிப்பாவை எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் தெரிஞ்சுப்பேன்ற எனக்கு புரியுது ஏன்னா ரெண்டு துணி எடுத்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அதை பார்த்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஜிப்பா மூலியமாக அவங்க தெரிஞ்சுது இந்த மியூசிக்கில் ஒரு ஸ்டேஜில் ஸ்டேஜில் நின்று நீங்கள் நான் உங்களை மாதிரி தான் உண்மையானுமே இப்படிலாம் நான் பண்ணவன் தான் நான் ஒன்றும் புதுசாக நான் கம்யூனிட்டியில் ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம இப்படிலாம் நல்லா வரணும் அப்படின்ற ஆர்வம் ரொம்ப பாராட்டுறேன் உண்மையாலுமே பாட்டு இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக செகண்ட் ஸ்டேஜான்றது நமக்கு யாருக்கும் தெரிய போகிறது கிடையாது ஒரு மைக் கிடச்சது ஸ்டேஜ் கிடைக்கிறது பெரிய விஷயம் அதனால் ஒன்றும் இல்லை நீங்கள் நிறைய பாட பாட ஆட்டோமேட்டிக்காக மெருகேறும் அவரும் அப்படி தான் அவர் பாட பேச பேச எப்படி டெவலப் ஆகிட்டே இருப்பார் ஜிகு ஜிகுன்னு எப்படி டெவலப் பண்ணார் அந்த மாதிரி நாங்களும் அப்படி தான் பேச பேச டெவலப் எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயம் கண்டினியூ ஆக ஆக அவர் மெருகேறும் அது மாதிரி உங்களுக்கும் வரும் ஆனால் இன்றைக்கி நீங்கள் இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு பெரிய திருப்தி எனக்கு கொடுக்கல தேங்க்யூ சார் தேங்க்யூ பதிவு பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது இங்கே கொஞ்சம் ஒரு பாதியாவது சொல்லலாம்னு நினைக்கிறேன் அந்த ஹீரோ வந்து குழந்தையாக இருக்கிறச்ச அந்த குடும்பத்துக்கு நான் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அந்த அப்பாவை போலியோ அம்மாவை போலியோ இல்லை அவர் தாய் மாமனை கொண்டு தான் அந்த முகமே இருக்குது அந்த முகமே தாய் மாமனை போலவும் அந்த குரல் தாய் மாமனை போலவும் அந்த பாடும் திறமை தாய் மாமனை போலவும் தான் அமைஞ்சிருக்கு அமைதியாக இருக்கக்கூடாது இந்த இடத்துல நீங்கள் விசில் அடிக்கணும்
இந்த இடத்துல நீங்க பிகில் அடிக்கணும் பிகில் ப்ளீஸ் எனக்கு விசில் அடிக்கலாம் வராது இருந்தாலும் ஓகே இல்ல இல்ல பொதுவா எல்லாருக்குமே நான் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து கஷ்டப்படும் போது ஒரு குடும்பத்துல உதவி செய்யிறது வந்து தாய் மாமன் மட்டுமே அவங்களே அந்த தாய் மாமனுக்கு கஷ்ட நோகடிக்கிற மாதிரி எந்த செயலும் செய்யவே கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து நான் ரசிக்கிறதுன்றது வேற உண்மையை தெரிஞ்சிக்கிறதுன்றது வேற இது வந்து இன்னும் நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம் ஒரு எபிசோட் பூரா எனக்கு தேவைப்படும் இதுல எவ்வளவு கட் பண்ணிக்கிறங்களோ அவங்க பண்ணிக்கிட்டோம் பட் நீங்க ஆப்ஷனலா பிரேப்பர் பண்ண சாங் கொஞ்சம் கேக்கலாமா எதுவரை நாம் என்பது அதுவரை அதுவரை தான் ரெண்டு பாடலுமே விஜய் பாட்டு பண்ணிருக்கீங்க வெரி குட் வெரி குட் நீயா பேசியது என் அன்பே